தம்பி, இந்த அட்ரஸ்க்கு போகணும். போலாமா? 250 ரூபா ஆகும். ரோடெல்லாம் குண்டு குழியமா இருக்கு, சுத்தி தான் போற மாதிரி இருக்கும். சரிம்மா, ஏறுங்க. டேய், நிறுத்து நிறுத்து. என்னாச்சு? ஏன் எடுத்து சொல்றீங்க அண்ணே? யாருனா தெரிஞ்சீங்க? ஒரு பொம்பளை என்ன பார்த்ததும் வேகமா ஆட்டோல போய் ஏறினா. நான் முகத்தை சரியா பார்க்கல, ஆனா அது கஸ்தூரி மாதிரி தெரிஞ்சது. அதான் வண்டியை நிறுத்த சொன்ன. ஆட்டோ இப்ப ரொம்ப தூரம் போயிருக்காது, நீ உடனே வண்டி எடு. சார், பின்னாடியே போகும். சார், என் முகம் எல்லாம் ஒரு மாதிரியா டல்லா இருக்கு? அழுதியா? இல்ல சார், அவ பொய் சொல்றா சார். அவ வந்ததுல இருந்து சாருக்கும் மேடமுக்கும் நான் பெரிய தொந்தரவாயிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா சார். மஞ்சு, கொஞ்சம் சும்மா இரு. எதுக்கு அன்பரசி மஞ்சுவை திட்டிட்டு இருக்க? நீ வருத்தப்படுவேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? வீட்டுக்குள்ளேயே இருந்தா நடந்ததே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்பியேன்தான் நான் உன்னை வெளியில அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் சார். இல்ல சார், நான் மாட்டேன் மட்டும் சொல்லாத. நாம போற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கன்னு கெஸ் பண்ண முடியல. உனக்கு பிடிச்ச முருகரை தான் பார்க்க போறோம். அவர்கிட்டயே போய் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உன் பக்தைய ஏன் இப்படி சோதிக்கிறன்னு நியாயம் கேட்போம். அதோட நானும் ஒரு சின்ன நேர்த்திக்கடன் செய்யலான்னு இருக்கேன், அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். போலாமா? போயிட்டு வர மஞ்சு. போயிட்டு வா. வர. சரிங்க சார். யார் கண்ணில் படக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தேனோ, வந்து இறங்கினதோ அவனையா நான் பார்க்கணும். நல்ல வேளையா அவன் கண்ணில் நாம படலை. ஐயோ, அந்த படுபாவி பைய பின்னாலே வரானே. ஒருவேளை நம்மள பாத்துருப்பானோ? தம்பி, கொஞ்சம் வேகமா போப்பா. சரிமா, போறோம். என்னாச்சுப்பா, ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இருங்கம்மா, ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்து சொல்றேன். சரிப்பா, கொஞ்சம் இருங்கம்மா. ஐயோ கடவுளே, என் பொண்ண பார்க்காமலேயே இந்த பாவி கிட்ட மாட்டிப்பேன் போல இருக்கே.
மஞ்சு. என்ன அன்பரசி, வீட்டில் இருந்தா நடந்ததே நினைச்சு வருத்தப்படுறேன்னு தான் நான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் டல்லாவே இருக்கியம்மா. நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நமக்கு சாதகமா வராது, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோன்னு அதே நினைச்சிட்டு இருக்கல. ஒரு விஷயம் நமக்கு சாதகமா நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒன்னு, நாம் அதை எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கணும்னு யோசிக்கணும். இல்லைனா அதனால வரப்போற விளைவுகளை எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்கணும். ஒரு நாளும் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சோர்ந்து உட்காந்துடக்கூடாது அன்பரசி. ஆமா அன்பரசி, நீ உங்க அம்மாவை பத்தி அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உங்க அப்பாவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. டாபிக்கை மாத்தினாலாவது அன்பரசி அதை மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான்னு பார்த்தா, இப்போ அப்பாவை பத்தி கேட்டு அழ வச்சிட்டேனே. ஏய் சாரி அன்பரசி, உன் அப்பாவை பத்தி கேட்டு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேம்மா. என்ன சார் நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு, நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே சார் கேட்டியா, அதுல என்ன சார் தப்பு இருக்கு? நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை சார். அவர் ரொம்ப நல்லவருங்கிறது தவிர எங்க அம்மா வேற எதுவுமே என்கிட்ட சொன்னதில்ல. நானும் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அப்பாவை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். அன்பரசி, உனக்கு இந்த கவலை இருக்கக்கூடாதுதாம்மா. அந்த கடவுளே உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சார்னு கூப்பிட்டாலும் நான் உன்னை என் முதல் பொண்ணாதாம்மா பார்க்கறேன். அன்பரசி, அப்பா பக்கத்துல இருக்கும்போது எப்பவுமே அழக்கூடாது. கண்டிப்பா என் குட்டிமா இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா. என் மனசு எப்பவுமே நீ என் குட்டிமாவா இருக்கக்கூடாதான்னு ஏங்கிக்கிட்டே இருக்கும்மா. அன்பரசி, நீ அந்த ரிப்போர்ட் எல்லாம் மறந்துருமா? அதெல்லாம் நம்ம உறவை தீர்மானிக்கவே முடியாதுமா. அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நீ என் மகங்கிறதுல அதுல எந்த மாற்றமும் கிடையாது. போது அந்த கஸ்தூரி மாதிரி ஒரு பொம்பளை இருந்தாலே எங்க? ஏப்பா டிரைவர் தம்பி சார், ஓ வண்டியில ஒரு பொம்பளை வந்தது எங்க? அது தம்பி, என்ன கொலை பண்ண ஒருத்தர் துரத்திட்டு இருக்காப்பா. அவன் அந்த கார்ல வந்துட்டு இருக்கான். அவன் என்ன பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? அவன் வந்து என்ன கேட்டா என்ன தெரியலன்னு சொல்லிடுங்க. சரிமா சரிமா. ஏப்பா, நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பதில் சொல்லாம கனவு கண்டுட்டு இருக்க. அப்படி யாரும் என் ஆட்டல் வரல சார். வரலையா? டேய், நீ கோயம்பேடு வாசல்ல தானே சவாரி எடுத்த. உன் வண்டியில ஒட்டி இருக்கிற இதே முருகன் பட போட்டோவை நான் பார்த்தேன்டா. இந்த மாதிரி முருகன் படம் ஒட்டி இருக்க ஆட்டோ நூத்து கணக்குல ஓடுது சார் சிட்டில.
நீங்க வேற ஏதோ வண்டியை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கோயம்பேடு பக்கமே போலங்க. நானே ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சேன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா என்கிட்ட வந்து பொம்பளையை பார்த்தே ஆம்பளையை பார்த்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க சார். நீங்கள் வர ஏண்ணே, உங்களுக்கு பார்க்குறவங்களாம் அந்த பொம்பளை மாதிரியே தெரியுதுண்ணே. அது எங்கன்னா சிட்டிக்கு வரப்போகுது, நீங்கள் குழப்பிக்காமல் வாங்கினா போகலாம். இல்லையேடா, நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கினா போகலாம். சரி வாங்க வாங்க. என்னப்பா நீ என்ன இங்கே நிற்கிற? நீ கோயம்பேட்டில் சவாரி எத்தனை பார்த்து நேரம் போயிருப்பேன்னு நினச்சேன். யோ, நீ வேறையா? போயா, நேரங்களை தெரியாம வந்துட்டு. ஏய் ஏய், எங்கிட்ட போய் சொல்றியா? நில்றா. டேய் டேய், நில்றா. டேய் 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 டேய், அவள புடுறா. நான் இவனை தப்பிச்சானே. எடுறா வண்டி. வரேன். மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அன்பரசி போன்ல பேசும் போதோ எதையோ சொல்ல நினைச்சு சொல்லாமலேயே மென்னு முழுங்குறா. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க அத்தைக்கு கால் பண்ணா அவங்க வார்த்தையும் தடுமாறுது. பெத்த பொண்ண தள்ளி நின்னாவது பாத்துட்டு போயிடலான்னு இங்க வந்த. இங்க வந்து இறங்கின அடுத்த நிமிஷமே நான் யார பார்க்க கூடாதுன்னு நினைச்ச இத்தனை வருஷம் வாழ்ந்தேனோ அவனையே என்ன பார்க்க வச்சிட்டியே. அவன் கையில மாட்டினா என்ன கொன்னு வீசிடுவான். சாவ நினைச்சு நான் ஒண்ணு பயப்படல. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு அனாதை ஆயிடுவாளே. என் பொண்ண பெத்தது வேணும்னா நானா இருக்கலாம். அவளுக்கு நீதான் அப்பா, அம்மா, குரு எல்லாம். உன்னை நம்பிதான் அவ இந்த பிறவியே எடுத்திருக்கா. எனக்கு எல்லாமே கிடைச்சிருந்தோ வாழ கொடுத்து வைக்கல. என் பொண்ணுக்காவது அவ வாழ ஆசைப்படுற வாழ்க்கை கிடைச்சு அவ சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் சாமி அருள் புரியணும். போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சார்.
அப்பான்னு தெரியாமலேயே அவர் கூட சேர்ந்து இருக்கா. இந்த அற்புதத்துக்கு நான் உனக்கு கோடி முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. சார், ரொம்ப நாளா கோவில் பக்கமே பார்க்க முடியல. பிசினஸ் பிசினஸ் ஓடாம கொஞ்சம் நம்மள படைச்சவனே பாருங்க. நான் இப்ப அதுக்கு தான் வந்திருக்கேன் சாமி. நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கேட்டுதான் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன். இது ஏதோ பெரிய வேண்டுதலா இருக்கும் போல. என்ன சார், சுவாமி சன்னதியில வந்து இப்படி கண் கலங்குற? உங்களை அந்த கடவுளா நினைச்சு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். என் குடும்பத்தோட மரியாதைய காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா வந்து நிக்குது. அப்படி என்ன பிரச்சனை? சொத்தை ஏன் பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாத்துறதுக்கான டைம் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஏன் அன்பரசியவே, என் பேத்தின்னு சொல்லக்கூடாது? நீ எங்க குட்டிமாவா நடிக்கணுமா? எல்லாருக்கும் என் மூத்த பேத்தி அன்பரசிய அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் படுறேன். இதை விட பொருத்தமான பொண்ணு உங்க பையனுக்கு இனிமே அமையாது. இனி உன் அன்பரசியை கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையும் இல்லை. சும்மா சும்மா அன்பரசி என் பொண்ணு, என் மூத்த பொண்ணு, என் பேத்தி, அவதான் என் சொத்துக்கெல்லாம் வாரிசுன்னு வாய் வார்த்தையா சொல்லாம எனக்கு ப்ரூஃபோட நிரூபிங்க. அன்பரசி உங்க பொண்ணு தான நிரூபிக்கிற மாதிரி எனக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் சந்திரசேகர் சார். அன்பரசிய நான் என் பொண்ணுன்னு போய் சொன்னது என் இரண்டாவது மனைவியான சிவகாமிக்கு கூட நம்பிக்கை வரல சாமி. சொல்ல போனா பத்மா கிட்ட இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னதே சிவகாமியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பாவம் அன்பரசி மனசுல சுமக்கிறவன இப்ப அடைய நாங்களே இடைஞ்சலாயிட்டோம் சுவாமி. நீங்க சொன்னத நான் மட்டும் இல்ல அந்த முருகனும் கேட்டிருப்பான். நல்லா உங்களோட உறுதியை சோதிக்க அவ சில பிரச்சனைகளை கொடுப்பான். ஆனா கடைசியில எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஐயோ, என் பொண்ணு இததான் என்கிட்ட சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு மறைச்சிருக்கா போல. என்ன சார், ஏன் இதெல்லாம்? ஏதோ சின்ன வேண்டுதல் என்கிட்ட சொன்னீங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன்னு சொல்றீங்க. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கம்மா. அவ நினைச்சபடி அவ கல்யாணம் நடக்கணும்.
அதுக்காக தான் இந்த நேத்து கடன். அவ உங்க பொண்ணு தாங்க, இந்த குடும்பத்தோட வாரிசுங்க அவ. உங்க குட்டிமா அவதான். உங்களுக்கு பிறந்த பொண்ணுக்கு டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, ரிசல்ட் கண்டிப்பா சரியா தான் வரும். நீங்க தைரியமா இருங்க. ஐயா, இத சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சரி, நான் போய் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன். தொட்டு கொடு, தொட்டு கொடுமா. ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? உன்னை நம்புற எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? அன்பரசிக்கு அவங்க அப்பா யாருன்னு கூட தெரியாம வளர்த்த, எங்க அவர் பேரு தெரிஞ்சா கூட அவ உயிருக்கு ஆபத்தா போயிருமோன்னு பயந்த. ஆனா நீ அவளை அவங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுருக்க. அத்தோட இல்லாம அத்தையும் அவரும் அவளையே பொண்ணா நடிக்க வைக்கிற அளவுக்கு செஞ்சிருக்க. ஒரு குடும்பமா இருக்க வேண்டியவங்களை இவ்ளோ நாள் பிரிச்சு வச்சுட்டு இப்ப நடிக்க வச்சிருக்கே, எதுக்காக முருகா? கடவுள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செய்வாரு. கண்டிப்பா உன் பொண்ணுக்கு நல்லதுதான் நடக்கும்னு ஆசிரமத்துல இருக்கிற சாமி சொன்னத நான் இப்ப நம்புறேன். நீ அவ கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் முருகா. பண்ணியே ஆகணுமா? ஆமா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஓ, தோல்ல தூக்கி உலகத்தை காட்ட வேண்டிய வயசுல விதி உங்களை அவகிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருச்சு. இப்போ ஒரு அம்மாவா நான் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியத அவரு தாயா இருந்து செய்யறாரு. என் பொண்ணுக்கு இவருதான் அவ அப்பான்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அவளுக்கு அது தெரியாம அவர் மூணாவது மனுஷனா பாக்குறதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. Thank you.
வேண்டாம் சார். எந்த வேண்டுதலுக்கும் அதை செய்ய முடியலனா பரிகாரம் ஒண்ணு இருக்கு சார், அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கலாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார். நீங்க செருப்பு இல்லாம நடந்தாலே உங்க கால் தாங்காது சார். நீங்க போய் இப்படி உங்க உடம்ப வருத்திக்கிறீங்களே சார். சார் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் என் பொண்ணா உன்ன நினைச்சிட்டமா, இதெல்லாம் ஒரு வலியே இல்ல. என் பொண்ணுக்காக நான் இத கூட தாங்கிக்கலனா எப்படிமா? இந்த அப்பாவோட பாசத்தை காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிறான் அன்பரசே, என்ன தடுக்காதம்மா. பெரிய பணக்காரங்க எல்லாம் கார்ல இருந்தபடியே சுவாமிக்கு சல்யூட் அடிச்சுட்டு போற இந்த காலத்துல உங்க பொண்ணோட நல்வாழ்க்கைக்காக நீங்க பண்ண இந்த வேண்டுதல் கண்டிப்பா முருக மனச தொட்டிருக்கும். உங்க மனசு மாதிரியே இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும். க்ஷேமமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. கவலைப்படாம போயிட்டு வாங்க. முருக எப்போதும் துணை நிப்பான். வாங்கம்மா போலாம். மனசு நிறைஞ்சிருக்கு. இனி என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் கூட இருப்பாருன்னு தைரியத்தை கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா. இந்த சந்தோஷத்தோடையே நான் இங்கிருந்து போறேன். உங்க அம்மாவை நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லிட்டல்ல. என்ன அன்பரசி அங்கே நின்னுட்ட? இங்க வா. என்ன அப்படி பாக்குற? என்னடா இவர இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள நிச்சயத்தை பத்தி கேக்குறாரு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் பாசிட்டிவா தான் வரும்னு நினைக்கிறேன்.
எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்குவாமா. வா போலாம். வா. உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பா ரிசல்ட் நீங்க சொல்ற மாதிரி தான் வரும். தைரியமா இருங்க, எங்க அப்பா முருகன் இருக்கா. என் பொண்ணு பாதுகாப்பா இருக்கான்னு எனக்கு காட்டிட்டேன். அப்படியே அவளுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தையும் தூரமா நின்னு பாக்குற பாக்கியத்தையும் கொடுத்துட்டேன்னா, நான் அதையும் பார்த்துட்டு நிம்மதியா ஊருக்கு போயிடுவேன்.